வணக்கம். இது அகில ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் பௌத்த அடிப்படை வாதமே பரவி வருகின்றது. சாணக்கியன் கடும் கண்டனம். பணிப்புற கணிப்பால் சாதர சவிகளில் பாதிப்பு, தொடர் நடவடிக்கை குறித்து எச்சரிக்கை. இலங்கைக்கு பெருந்தொகை நிதியை கடனாக வழங்கும் இந்தியா. இலங்கை வரும் விமானங்களின் எண்ணிக்கையில் திடீர் மாற்றம். பால்மா இறக்குமதி செய்வதில் மீண்டும் வருகின்றது சிக்கல். பாகிஸ்தானுடன் ஒப்பிடாதீர்கள், சாணக்கியன் மீந்த விமல் வீரவம்ச. சீஸ் கொள்ளனவு செய்யும் இலங்கையர்களுக்கு விடுக்கப்பட்ட கடுமையான எச்சரிக்கை. பிரியந்த கொலை சம்பவத்தை அடுத்து வெளிநாட்டு கணக்காளர்கள் பாகிஸ்தான் செல்ல மறுப்பு. இலங்கை நாளிதழில் அமெரிக்காவுக்கு எதிராக சீனாவின் செயற்பாடு. அழிவின் விளிம்பில் இலங்கை அரசாங்கத்துக்கு விடுக்கப்பட்ட பகிரங்கமான சவால். வசந்த கர்ணகொடவிக்கு ஆளுநர் பதவி, சுமந்திரன் எம்பி கடுமையான கண்டனம். அதிரடி நடவடிக்கைகளுக்கு தயாராகும் கோட்டபாய அரசாங்கம். நாடு முடக்கப்படுகின்றதா? சுகாதார அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல். இனி தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கையிலும் பௌத்த அடிப்படைவாதமே பரவி கொண்டுள்ளது என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தின் மூலமாகவே கீழ்த்தரமான பதிவுகள் பதியப்படும் நிலைமை நாட்டுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் சாணக்கியன் அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய மாகாணத்தின் செவிலியர்கள், துணை மருத்துவ சேவையினர், மருத்துவ ஆய்வக நிபுணர்கள் உட்பட்ட துணை சுகாதார சேவைகளின் பணிப்பாளர்கள் இன்று அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளார்கள். வேதன முரண்பாடுகள் மற்றும் அவர்களின் சேவைகளில் உள்ள 6 பிரச்சினைகளை அடிப்படையாக கொண்டு இந்த தொழிற்சங்க நடவடிக்கை நேற்று வடமேல் மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்நிலையில் எதிர்வரும் நாட்களில் ஏனைய மாகாணங்களுக்கும் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை விரிவுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக சுகாதார வல்லுநர்கள் சம்மேளனத்தினுடைய தலைவரான ரவி குமதேஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதேவேளை வடமேல் மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அடையாள பணிப்புறக்கணிப்பு இன்று காலை 7 மணியளவில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக குமதேஸ் தெரிவித்துள்ளதுடன், கடந்த 2 மாதங்களாக பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சித்தும் பலனில்லை. இதையடுத்து இந்த மாதம் அனைத்து மாகாணங்களிலும் அடையாள பணிப்புறக்கணிப்பை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்துள்ள அவர், இறுதியில் தொடர்ச்சியான பணிப்புறக்கணிப்பு மேற்கொள்ளப்படும் என எச்சரித்துள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கைக்கு 1.5 பில்லியன் டாலர் கடன் வசதியை வழங்க இந்திய அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் கொள்முதல் செய்வதற்கு இந்த கடன்கள் கிடைக்கப்பெற உள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. இதில் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை கொள்முதல் செய்வதற்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வசதி வழங்கப்படும். மீதமுள்ள 1 பில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வசதியானது மருந்துகள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருளை வாங்குவதற்காக செலவிடப்படுகிறது. எவ்வாறாயினும் இந்த கடன் வசதியை இந்திய பொருட்களை கொள்முதல் செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்படுகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. கோவிட் தொற்று நோய்க்கு முன்னர் இலங்கைக்கு வரும் சர்வதேச விமானங்களின் எண்ணிக்கை நாடு திறக்கப்பட்டதன் பின்னர் குறைவடைந்துள்ளது. கோவிட் தொற்று நோய்க்கு முன்னர் 37 சர்வதேச விமான நிறுவனங்கள் இலங்கைக்கு நேரடி விமானங்களை இயக்கியது. எனினும் நாடு மீண்டும் திறக்கப்பட்டதில் இருந்து 23 சர்வதேச விமான நிலையங்கள் மாத்திரமே இலங்கைக்கான விமானங்களை தொடங்கியுள்ளது. மேலும் 8 விமான நிறுவனங்கள் சரக்கு போக்குவரத்தை மீண்டும் ஆரம்பித்துள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சானது சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை போலந்துக்கும் இலங்கைக்கும் இடையில் நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன், அதற்கமைய போலந்தின் வார்சாவில் உள்ள சோபின் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து நேற்று காலை முதல் விமானங்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. டொலர் தட்டுப்பாடு காரணமாக பால்மாவை இறக்குமதி செய்வதில் மீள் பிரச்சினை எழுந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் இறக்குமதி செய்யப்பட்ட பால்மாவுக்கான கட்டணம் இதுவரையில் செலுத்தப்படவில்லை என இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதற்கமைய பால்மா இறக்குமதிக்கு தேவையான டொலரை பெற்றுத் தருமாறு நிதியமைச்சிடம் கோரிக்கை விடுப்பதாக இறக்குமதியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதேவேளை டொலர் பற்றாக்குறை காரணமாக பால்மா நிறுவனங்கள் கடந்த அக்டோபர் மாதம் 9 தேதி முதல் 1 கிலோகிராம் பால்மாவின் விலையை 250 ரூபாவால் அதிகரித்துள்ளது. இதற்கமைய 1 கிலோகிராம் பால்மா 1195 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றதுடன், அத்துடன் 400 கிராம் பால்மா 100 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 480 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கையில் நடந்த சம்பவங்களை பாகிஸ்தானில் நடைபெற்ற சம்பவத்துடன் ஒப்பிட்டு இரண்டையும் ஒன்றாக சமப்படுத்த முயற்சிக்க வேண்டாம் என கைத்தொழில் அமைச்சரான விமல் வீரவம்ச அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். பாகிஸ்தானில் நடந்ததை போன்று இலங்கையிலும் பல சம்பவங்கள் நடந்துள்ளன எனவும், அவை அரசாங்கத்தின் அனுசரணையுடனேயே நடந்துள்ளதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார்.
இவற்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் விமல் வீரவம்ச அவர்கள் இவ்வாறு கடுமையாக சாடியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இலங்கையில் சீஸ் கொளர்வு செய்யும் இலங்கையர்களுக்கு மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது. நிடம்புவ பிரதேசத்தில் நபரொருவர் கொளர்வு செய்த சீஸ் கட்டிகள் இரண்டில் புழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. வீட்டில் கொண்டு சென்று திறந்து பார்க்கும் போது அந்த சீஸ் கட்டிக்குள் புழுக்கள் இருந்ததாக தெரிய வந்தது. அதை பரிசோதித்து பார்த்தபோது இது காலாவதியான சீஸ் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கொள்ளனவு செய்துள்ளவர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதனால் சீஸ் கொள்ளனவு செய்தவர்கள் அவதானமாக இருக்குமாறு மேலும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. பிரியந்த கொலை சம்பவத்தை அடுத்து வெளிநாட்டு கணக்காளர்கள் பாகிஸ்தான் செல்ல மறுப்பு வெளியிட்டுள்ளார்கள். பாகிஸ்தானில் சியல்கோட் நகரில் பிரியந்த குமாரத்தியவுடன் பயங்கரவாத கும்பலால் கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து சர்வதேச தரத்துக்கு அமைவாக இயங்கி வரும் அந்நாட்டு தயாரிப்பு நிறுவனங்களில் கணக்காய்வு பணிகளை மேற்கொள்வதற்கு வெளிநாட்டு கணக்காளர்கள் வருகை தர மறுப்பு தெரிவித்து வருகிறார்கள். பாகிஸ்தானில் உள்ள சில நிறுவனங்களில் இலங்கையை சேர்ந்த கணக்காய் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களே பணியாற்றி வருகிறார்கள் என்பதால் இலங்கை கணக்காளர் பிரியந்த கொல்லப்பட்டதை அடுத்து அவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல மறுப்பு தெரிவித்ததாக பாகிஸ்தான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இதேவேளை படுகொலை செய்யப்பட்ட பிரியந்த குமாரவின் நினைவாக நேற்றிரவு இஸ்லாமாபாத்தில் மக்கள் மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினார்கள். உயிரிழந்த பிரியந்த குமாரவின் இறுதிக்கிரியை நேற்றைய தினம் கனேமுல்லா பொல்கின பொதுமயானத்தில் இடம்பெற்றுள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது. இலங்கையில் உள்ளூர் நாளிதழில் வெளியிடப்பட்ட கட்டண விளம்பரத்தின் ஊடாக இலங்கையின் சீன தூதரகம் அமெரிக்காவை கடுமையாக விமர்சித்துள்ளது. சீனா மற்றும் இலங்கைக்கு அழைப்பு விடுக்கப்படாத அமெரிக்காவின் ஜனநாயகத்துக்கான மெய்நிகர் உச்சி மாநாட்டை இலக்கு வைத்து இந்த பணம் செலுத்திய விளம்பரமானது வெளியிடப்பட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. அதில் ஜனநாயக அமைப்பின் கட்டமைப்பு குறைபாடுகள் மற்றும் பிரச்சினைக்குரிய நடைமுறைகளை அமெரிக்கா கொண்டிருப்பதாக சீனாவானது குற்றம் சுமத்தியுள்ளது. இந்தியா, பாகிஸ்தான், மாலைதீவு மற்றும் நேபாளம் ஆகியவை தெற்காசிய நாடுகளில் ஜனநாயகத்துக்கான உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள அழைக்கப்பட்டுள்ளது. எனினும் உச்சி மாநாட்டுக்கு இலங்கையுடன் சீனாவும் ரஷ்யாவும் அழைக்கப்படவில்லை. ஜனாதிபதி ஜோ பைடன் 2021 ஆண்டு டிசம்பர் 9 தேதியன்று அரசாங்கம், சிவில் சமூகம் மற்றும் தனியார் துறையின் தலைவர்களுக்கான ஒரு மெய்நிகர் உச்சி மாநாட்டை நடத்துகின்றார். ஜனநாயகம் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் குறித்து இந்த உச்சி மாநாட்டில் கவனம் செலுத்தப்பட உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. முடிந்தால் எதிர்வரும் பிப்ரவரி 9 தேதி உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்துக்கு சவால் விடுப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரான எஸ் மரிக்கார் அவர்கள் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வரவு செலவு திட்டம் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு தற்போது செயற்கையான 3-2 பெரும்பான்மை பலம் உள்ளது என்ற போதிலும் நாட்டுக்குள் இலங்கையின் அடிப்படையான பலம் இல்லை. அத்துடன் அரசாங்கம் 2010 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரையான காலத்தில் பெற்றுக்கொண்ட கடனை பயன்படுத்தி மேற்கொண்ட தாமரை கோபுரம் போன்ற பலன் தராத செலவுகள் காரணமாக நாடு பொருளாதார ரீதியான அழிவின் விளிம்புக்கு சென்றுள்ளதாகவும் எஸ் எம் மரிக்கார் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. வடமேல் மாகாண ஆளுநராக கடற்படையினுடைய முன்னாள் தளபதியான வசந்த கருணகுட நியமிக்கப்பட உள்ளார் என செய்திகள் வெளியாகியுள்ளது. அங்கு ஆளுநராக பணியாற்றிய ராஜா கொலரே உயிரிழந்ததை அடுத்து இந்த நியமனம் வழங்கப்பட தீர்மானிக்கப்பட்டது. இதனிடையே வசந்த கருணகுட ஆளுநராக நியமிக்கப்பட உள்ளமைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் கடுமையாக கண்டனம் வெளியிட்டுள்ளமை தெரிவிக்கத்தக்கது. தற்போதைய கோவிட் நிலைமைக்கு முகம் கொடுக்கும் எதிர்கால நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்கான விசேட கூட்டம் இன்று சுகாதார அமைச்சில் நடைபெற்றது. அத்துடன் இலங்கை மக்களுக்கு கோவிட் தடுப்பூசிகள் இரண்டையும் வழங்குவதை கட்டாயமாக்குவதற்கான சட்டத்தை முன்னெடுக்க நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது 11,928 கோவிட் தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதாகவும் வைத்தியசாலை செய்திகள் தெரிவிக்கின்றது. இதேவேளை இலங்கையில் அடையாளம் காணப்பட்ட முதலாவது ஒமிக்ரான் கோவிட் தொற்றாளருடன் நெருங்கி செயற்பட்டவர்களை பரிசோதனை செய்து அதற்கான அறிக்கை எதிர்வரும் 2 நாட்களுக்குள் கிடைக்க உள்ளதாக சுகாதார பணியகத்தினுடைய இயக்குநரான வைத்தியர் ரஞ்சித் பட்டுவன் துடாவா அவர்கள் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டினை முழுமையாக முடக்காத கோவிட் பரவலை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சர் ஹெயலி ரம்புக்வெல தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய போதே அவர் இதனை கூறியுள்ளதுடன் இதேவேளை கோவிட் வைரஸ் பரவல் சார்பில் எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றது. இந்நிலையில் நாட்டை முடக்காமல் கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதுடன் நாட்டின் சகல பிரஜைகளுக்கும் 2 தடுப்பூசிகளையும் வழங்குவதை கட்டாயமாக்க சட்ட ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் தெரிவிக்கத்தக்கது.
மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.